அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கோல்டன் ரைஸ், தட் இஸ் பயோஃபோர்டிஃபிகேஷன். தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னிட அரிசி உயிரி வழி ஊட்டம். நார்மலாக வந்து ஒரு உணவுப் பொருள் இருக்குது அப்படின்னா அந்த உணவுப் பொருளில் நாம் வந்து எக்ஸ்ட்ராவாக சில ஊட்டச்சத்துக்களை வந்து நாம் சேர்க்க முடியும் இந்த மரபு பொறியியல் முறை மூலமாக. அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுதான் வந்து இந்த மரபு பொறியியல் அப்படின்னு நான் தமிழில் சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த பொன்னிற அரிசி கோல்டன் ரைஸ் வந்து யார் உருவாக்குனாங்க, ஸோ அதுக்கு தேவையான ஜீன்கள் வந்து எந்தெந்த உயிரினங்களிலிருந்து எடுக்கப்படுகிறது, சரியா? வாட் ஆர் ஆல் த சோர்ஸ் ஆஃப் த ஜீன்ஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கோல்டன் ரைஸ் கிரியேஷன், தென் அதனுடைய யூசஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீன்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மேக்ஸிமம் நம்ம பேசியிருப்போம். அது போக அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் 108 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் எனி கைண்ட் ஆஃப் மெத்தட் கேன் பி யூஸ்டு டு இன்கார்பரேட் த டிசைரபிள் ஜீன் டு த ஒரைசா சட்டைவா பிளான்ட், சரிங்களா? சரி. இந்த கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு யார் உருவாக்குனாங்க அப்படின்னா இங்கோ போர்ட்ரிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அந்த இங்கோ போர்ட்ரிகஸ் அவர் தான் இவர், சரிங்களா? இந்த இங்கோ போர்ட்ரிகஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 1933 பிறந்து இந்த ஆராய்ச்சிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஸோ ஒரைசா சட்டைவா அப்படிங்கிறது தான் வந்து இந்த தாவரத்தினுடைய பயாலஜிக்கல் நேம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பிளான்ட்டில் நாம் எந்த டைப் ஆஃப் ஊட்டச்சத்தை சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ. இந்த வைட்டமின் ஏவினுடைய ப்ரீகர்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த பீட்டா கரோட்டின் நிறைய பிளான்ட்டில் இருக்குதுங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு வைட்டமின் ஏ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சட்டுன்னு நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லுவீங்க, கேரட் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் இங்கே வந்து ஒரு மூணு சோர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, சரியா? அது ஒரு பாக்டீரியம், ஒரு பிளான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு டைப் ஆஃப் சோர்ஸ் இருக்குது இந்த பீட்டா கரோட்டினுக்கு உண்டான ஜீனை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். அந்த ஜீன்லேருந்து அந்த ஆர்கானிசம்ஸ்லேருந்து அந்த ஜீனை எடுத்து நாம் இந்த ஒரைசா சட்டைவா அப்படிங்கிற பிளான்ட்டுக்குள்ளே நாம் வந்து இன்கார்பரேட் பண்ண போகிறோம் பை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸஸ். அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸில் நீங்கள் நிறைய ப்ராசஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் எலக்ட்ரோபோரேஷன் இருக்குது, பயோலிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட் இஸ் தட் பயோலிஸ்டிக்ஸ் அப்படின்னா வந்து ஜீன் கன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நாம் பயன்படுத்தி நாம் எனி கைண்ட் ஆஃப் ஜீன்ஸ் கேன் பி இன்கார்பரேட்டட் இன் டு த ஒரைசா சட்டைவா டு டெரைவ் த வைட்டமின் ஏ இன்சைடு த ரைஸ் சீடு which is the edible part. So all kind of edible parts which will be incorporated by any kind of nutrients we need, right? So இதில் என்னென்ன ஜீன்ஸ்லாம் தேவை, சரியா? ஸோ இப்போது நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா கோல்டன் ரைஸ்னால் என்ன, அந்த கோல்டன் ரைஸ்னால் அது வந்து யார் உருவாக்கினாங்க, சரியா? அது போக அதில் இருக்கக்கூடிய யூஸ் ஒன்றே ஒன்று நாம் பார்த்தோம். அதாவது வைட்டமின் ஏவை வந்து நாம் இன்கார்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ மூணு டைப் ஆஃப் ஜீன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நாம் பேசியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சை அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு ஜீன் நேம்லி சை பிஎஸ்ஒய். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும், ஃபைட்டோயின் சிந்தேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம், சரியா? இந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் தான் இந்த பிஎஸ்ஒய், சரியா? இந்த பிஎஸ்ஒய் எந்த பிளான்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபோடில் பிளான்ட், சரியா? அந்த டெஃபோடில் பிளான்ட்டினுடைய பயாலஜிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்சிசஸ் சூடோ நார்சிசஸ். நார்மலாக வந்து இந்த மாதிரியாக ஒரு வெங்காய செடி போன்ற தோற்றம் அளிக்கக்கூடிய இந்த செடி தான் வந்து நார்சிசஸ் சூடோ நார்சிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ், ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்லேருந்து நாம் ஒரு ஜீன் எடுத்துக்கிறோம், ரைட்டா? ஜீன் எடுத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி வி நோ த டெக்னிக் ஆஃப் பயோடெக்னாலஜி, எஸ்பெஷலி த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. பை யூஸிங் த restriction endonucleus we can cut at specific sites. So here rendavathu gene enna appdinu pathina CRT1, seriya? Gene from the soil bacterium called as Erwinia iridorora, seriya? Iridorora idu actually vandu english medium la a potturpaanga, spelling mistake. So iridorora anda correct, right? A potturpaanga, seringla? Adu tamil medium la correct ah irukum, english medium la inda a potturukanga. நீங்கள் எப்படி எழுதினாலும் சரி தான் எக்ஸாமினேஷனில். பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா எர்வினியா இருடரோரா அப்படிங்கிறது தான் நீங்கள் படிக்க வேண்டியது, சரிங்களா? ஸோ அந்த பாக்டீரியத்திலேருந்து நாம் வந்து CRT1 அப்படிங்கிற ஒரு ஜீனை எடுத்துக்கிறோம், சரியா? முதல்ல பிஎஸ்ஒய் அப்படிங்கிற ஒரு ஜீன் எடுத்தோம். அந்த ஜீன் வந்து டெஃபோடில் பிளான்ட்லேருந்து எடுத்தோம். CRT1 அப்படிங்கிற ஒரு ஜீன் வந்து நம்ம சாயில் பாக்டீரியம் எர்வினியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியத்துலேருந்து எடுத்துருக்கிறோம்.
மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எல்ஒய்சி தட் இஸ் லைகோபின் சைக்ளேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியை உற்பத்தி செய்யக்கூடிய ஜீன் எல்ஒய்சி. இது எந்த பிளான்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் பிளான்ட்டினுடைய எண்டோஸ்பம். நார்மலாக வைல்டு டைப் ரைஸில் தான் வந்து இந்த மாதிரியான வெரைட்டி இருக்கும், சரியா? ஆல்ரெடி வந்து வைல்டு டைப்லேயே வந்து வைட்டமின் ஏ இருக்குது பாருங்கள். ஆனால் அது ஹைப்ரிட் வெரைட்டின்னு புதுசாக நாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிற ஹைப்ரிட் வெரைட்டிஸில் ஒரு ஊட்டச்சத்தும் இல்லை. ஸோ அப்போ அதை திரும்ப உண்டாக்குறாங்களாம், சரியா? இன்னொரு ரைஸ் பிளான்ட்லேருந்து, வைல்டு டைப் ஆஃப் ரைஸ் பிளான்ட்லேருந்து வைட்டமின் ஏ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த எல்ஒய்சி அப்படிங்கிற ஒரு ஜீனை எடுத்து திரும்ப இப்போ இருக்கக்கூடிய ஹைப்ரிட் பிளான்ட்டில் வந்து வைக்கிறாங்களாம், சரியா? ஸோ எல்ஒய்சி, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்ஒய், ரெண்டாவது சிஆர்டி1, இன்னொன்று எல்ஒய்சி, சரியா? இந்த மூன்று ஜீன்களினோட எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. இப்போ அந்த மூணு ஜீனையும் நாம் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக நாம் அதை வந்து இன்கார்பரேட் பண்ணுறோம். ஜஸ்ட் வி வில் ஹாவ் ஒன் டைப் ஆஃப் பிளாஸ்மிடு, விச் அந்த பிளாஸ்மிட் வந்து ஒரு பாக்டீரியத்திலிருந்து நம்ம எடுத்து பாக்டீரியல் மீடியேட்டடு ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் பண்ணலாம், அல்லது வந்து எலக்ட்ரோபோரேஷன் பண்ணலாம், அல்லது வந்து ஜீன் கன் மெத்தட் பண்ணலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் கேன் பி யூட்டிலைஸ்டு ஃபார் த இன்கார்பரேஷன் ஆஃப் தீஸ் த்ரீ ஜீன்ஸ் இன்சைட் ஒரே சட்டைவா டு டெரைவ் த வைட்டமின் ஏ இன்சைட் த ரைஸ் சீட்ஸ், ரைட்டா? ஸோ இந்த மூணு ஜீன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ரைஸ் வெரைட்டி இருக்குல்ல, அந்த ரைஸ் வெரைட்டியில் வைட்டமின் ஏ வந்து அதிகமான அளவு காணப்படுது, சரியா? ஆல்ரெடி வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து அந்த ரைஸ் பிளான்ட்ல அதிகமாக இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனுடைய எண்டோஸ்பம் ரீஜனில் அந்த பகுதியை தான் நாம் வந்து எடிபிள் பார்ட்டாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து கரோட்டினுடைய அளவு வந்து அந்த எண்டோஸ்பமில் அதிகப்படுகிறது. ஏன் அப்படின்னா அந்த மூணு ஜீன் வந்து உள்ளே போய் வேலை செஞ்சிடும். மூணு ஜீன் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் என்சைம், சரியா? ஸ்பெசிஃபிக் என்சைம், தட் என்சைம் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கரோட்டின், பீட்டா கரோட்டின் எஸ்பெஷலி, ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஜீரோப்தால்மியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும், சைல்டுஹுட் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து கண்ணு தெரியாமல் போகிறது, ஜீரோப்தால்மியா அப்படிங்கிறது வந்து ட்ரைனஸ் ஆஃப் த ஐ, சரியா? ஜீரோஃபைட்டிக்னா உங்களுக்கு தெரியும்ல, ஜீரோ அப்படின்னா என்னது அர்த்தம்? ட்ரைனஸ், அது வாட்டர்லெஸ் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். அப்தால்மியான்னு அர்த்தம்? அப்தால்மியானா கண்ணு சம்மந்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம், சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து லத்தீன் டெர்மினாலஜிஸுக்கு இந்த மாதிரி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மீனிங்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கோல்டன் ரைஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம், அதை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ரைஸ் உருவாவதற்கு தேவையான மூணு ஜீன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், அது எங்கெங்கேருந்து உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், அது போக அதனுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், அது எந்த வியாதிக்கு அகேன்ஸ்டாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ் நட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.